அடுத்தது வந்து பேரை காணா சுருமா இடுவது சுன்னத்தா, சுருமா என்று போடுறது வந்து சுன்னத்தா என்று கேட்குறாங்க. இன்றைய நவீன காலத்துடைய மக்களுக்கு வந்து சுருமான என்னென்னு தெரியாது. ஆனால் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சமுதாயத்தில் என்ன செய்வாங்கன்னா சுருமா என்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு மார்க்கத்தினுடைய சுண்ணத்து மாதிரி என்ன செய்வாங்க கருதுவாங்க. சுருமான என்னென்னு கேட்டால் ரெண்டு பர்பஸுக்கு அதை பயன்படுத்துவாங்க. ஒன்று வந்து அந்த கருப்பாக என்ன செய்யும் ஒரு பவுடர் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த சுருமாவை. அதை என்ன செய்வாங்கன்னா பெருநாள் தொழுகைலாம் போனோம்னு சொன்னால் சுருமா விடுறதுக்குன்னு சில ஆளுக்கு வரிசையாக உட்காந்துருப்பாங்க, காசு வாங்கிட்டு சுருமா விடுறது. சுருமாட்டா என்னென்னு கேட்டால் அந்த கண்ணு கீழே அப்படி தடவி விடுற கருப்பாக போயிடும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கண் அழகாக்கி காட்டுவதற்காக வேண்டி கண்ணுடைய கீழ் இமையில் என்ன செய்வாங்க ஒரு விதமான ஒரு கருப்பு மையை தடவுவாங்க, அதுக்கு பேர் சுருமான்னு ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னு கேட்டால் கண்ணில் உள்ள சில கோளாறுகளை நீக்குவதற்காக வேண்டி கண்ணுக்கு உள்ளே அந்த சுருமாவை போடுவாங்க. அது சுருமா கல்லுன்னு ஒரு கல் இருக்குதான், அந்த கல்லை உடைச்சிக்கிட்டு வந்து அதை பவுடர் ஆக்கி அதை போடும்போது என்னவாகும்னு கேட்டால் கண்ணில் உள்ள அந்த கெட்ட நீர்லாம் இறங்கிடும் அப்படின்னு சொல்லி அந்த சுருமாவை ஒரு ஆரோக்கியம் கருதி என்ன செய்வாங்க போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து சுண்ணத்துங்கிற அடிப்படையில் அந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ யாரும் சுருமா போடுறது கிடையாது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன இருக்குது, எல்லா வீடு சுருமா கூடுன்னு தனியாக வச்சுருப்பாங்க, வீட்டுக்கு வீடு இருக்கும், அது எல்லா வீட்லேயும் இருக்கும். அது என்ன செய்வாங்கன்னா இரவில் படுக்க போகும்போது அந்த சுருமாங்கிற அந்த கருப்பு பொடியை வந்து கண்ணில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும், ஒரு தொட்டு அப்படி கண்ணில் அப்படியே தடவிக்கிடுவாங்க. தடவுனா என்ன செய்யணும்னு கேட்டால் அதுலேருந்து சுட்டு சுட்டால் தண்ணீர் கண்ணில் ஏதாவது பட்டால் காந்துனா தண்ணி வரும்ல, ஒரு மிளகாயை தடவுனா கூட உரத்தனை செய்யும், அது என்னமோ கண்ணை க்ளீன் பண்ணு நினச்சிக்கிடுவாங்க. இப்படியான ஒரு பழக்கம் இருந்துச்சு. இது அரபு நாடுகள்னு என்ன செஞ்சிருச்சுன்னா அந்த சுருமாங்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அந்த சுருமாங்கிறது ரெண்டு பர்பஸுக்கு போடுவாங்க. ஒன்று வந்து வெளியில் அழகுக்காக போடுவது, இந்த இமையில் அப்படி கருப்பாக தீட்டணும்னு சொன்னால் அஞ்சனம் தீட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்காகவும் அந்த சுருமாங்கிறத பயன்படுத்துவாங்க. கண்ணுக்கு உள்ளேயும் போடுவார்கள். இப்போ அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இதில் வந்து புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, 5706 ஹதீஸ். ரசுல்லாவுடைய மனைவி உம்மு சலமா சொல்கிறாங்க, அன்னை இம்ராத்தன் தூஃபிய ஜவுஜுஹா, ஒரு பெண்ணுடைய கணவர் வந்து இறந்து போயிட்டார். இறந்து போனோடனே ஃபஸ்தகத் ஐநகா, அவருக்கு வந்து ஒரு கண்ணில் அவரை கண்வழி பிரச்சனை ஏற்படுகிறது. இப்போ தக்கருஹால் இன்னபி செலல்லா அவளை செல்லும் ரசுல்லாட்டை வந்து அதை வந்து முறையிடுறாங்க, கண் வழியாக இருக்கிறது. இப்போ தக்கருலகுல் குஹுலை, அந்த சுர்மா போட்டுக்கிறலாமா, சுர்மானது கண் வழிக்காக வேண்டி அதை ஒரு மருந்தாக நினைத்து அந்த மக்கள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை போட்டுக்கிறலாமா, அன்னகு யுகாஃபால் ஐனிஹா, அப்படி இல்லாட்டி ஒரு கண்ணுக்கு ஏதாவது ஏற்பட்டுருமோன்னு பயமாக இருக்குது என்று கேட்டவுடனே ரசூலுல்லா அதை வந்து போட வேணான்ட்டாங்க. அந்த இந்தாவுடைய காலத்தில் அலங்காரம் பண்ணக்கூடாது, அது அலங்காரத்தில் சேர்ந்துடும், அதனால் அது வேணான்னு ரசூலுல்லா தடுத்து விட்டாங்கன்னு வருது. அப்போ இந்த சுருமா போடுதல் என்பது கண் வழிக்காக மருந்துக்காக போட்டிருக்கிறாங்க என்பது விளங்குகிறது. ஒரு அழகுக்கும் போட்டிருக்காங்க, அழகுக்கு போட்டதுனால தான் ரசூலுல்லாவும் தடுக்கிறாங்க. 4 மாதம் 10 நாளைக்கு அலங்காரம் பண்ணக்கூடாதுல, நீங்கள் அந்த சுருமாவை தீட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த கருப்பு மை தீட்டும் போது என்ன செய்யும், கண்ணில் ஒரு அழகை தூக்கி காட்டும். அதனால என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லா தடுத்தாங்கன்னு வருகிறது. அப்போ அந்த சமுதாயத்தில் இது இருந்ததுங்கிறது வருது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் ஹை அகமதில் வரக்கூடிய ஹதீஸ், ஹைரு அக்ஹாலிக்கும் அல் இஸ்மித், நீங்கள் போடுகிற அந்த சுருமாக்களில் சிறந்தது என்னென்று கேட்டால் இசுமிது என்கிற ஒரு வகை, பல வகையான கல் இருக்குது. இசுமிது என்கிற பெயரில் ஒரு கல் இருக்கும், அந்த கல்லை உரசி அது அந்த பவுடர் மாதிரி ஆக்கி அதை கண்ணில் போடுவாங்க. அது வந்து எஜுலுல் பசரை, அது வந்து பார்வையை கூர்மையாக்கும், இம்பித்து ஷாரை, நல்ல முடியை முளைக்க செய்யும். புருவத்தில் தேய்ச்சி விட்டீங்கன்னா புருவத்தில் நல்லா முடி நல்லா வளரும், மேற்பூச்சிக்கு உள்ளக போட்டிங்கன்னா பார்வையை கூர்மையாக்கும். அந்த சுருமாவை வந்து இமையில் அப்படி போட்டுக்கிட்டாங்கன்னா இமையில் உள்ள முடி நல்லா வளருமா, உள்ளக போட்டாங்கன்னா பார்வையை கூர்மையாக்கும் அப்படின்னு ரசூலுல்லா சொன்னதாக முஸ்னத் அகமதில் ஒரு ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், அது சரியான அறிவிப்பாளர் சரியாக இருக்குது. இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், காணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்குஹுலத்தும், ரசூலுல்லாவிட்ட வந்து சுருமா போடுற ஒரு டப்பா ஒரு கருவி இருந்தது. எக்கு தஹிலு பிஹா இந்த நோமி சலாசன் ஃபீக்குல் ஐனின், ஒவ்வொரு கண்ணையும் 3 தடவை அதை போடுவாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் அகமதில் இருக்குது. இது அறிவிக்கிறவர் அப்பாத் இப்னு மன்சூர் என்பவர் அறிவிக்கிறதுனால இது பலவீனமாக இருக்கிறது. ஆனால் சுருமா போடுவது வந்து பார்வையை கூர்மையாக்கும், முடியை வளர செய்யுங்கிறது வந்து சரியான ஹதீஸாக இருக்கிறது.
ரசூல்லா போடுவாங்க என்று சொல்கிற ஹதீஸ் வந்து சரியில்லாத ஹதீஸாக இருக்கிறது. இப்படி வந்துருச்சா? இதில் நம்ம விளங்க வேண்டிய விஷயம் இருக்குது. இதில் என்னன்னு கேட்டால், இதெல்லாம் மார்க்க சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. சுருமா போடுதல் என்பது ரசூல்லா கண்டுபிடிச்சது கிடையாது. அரபுகள்கிட்ட அது இன்னும் சொல்ல போனால், தூர் சீனா மலை இருக்கிற மூசா நபி வந்து அல்லா நம்பிக்கை, அல்லா என்னை காட்டுன்னு ஒரு கேட்பார்ல, கேட்டவன் நல்லா என்ன செய்வான், அவன் அந்த மலைக்கு தன்னை காட்சியை காட்டினவுடனே அந்த மலை தூள் தூளாக போயிரும்னு இருக்கல, அந்த கதையை அடிப்படை, அந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து அந்த நேரத்தில் அந்த மலை வந்து கரிஞ்சி கருப்பு கலராக எரிஞ்சு போச்சு, அந்த கல்லை தூள் பண்ணி தான் நாங்கள் சுருமாவை தயாரிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க. யூதர்கள் என்ன பண்ணாங்க என்று கேட்டால், கருப்பு கலரில் ஒரு பவுடரை வச்சுக்கிட்டு இதுதான் அந்த சுருமா, அதை அல்லாவுடைய ஒளியை பார்த்து அந்த மலை கருகி போய் கரியாக போச்சு இல்லையா, அந்த கறி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கொண்டாந்து அப்போ மூசா நபிக்காக வேண்டி வந்த ஒரு அல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு சிறப்பு என்று சொல்லி அதை யூதர்கள் செய்யாத அந்த பக்கத்துலலாம் பழகி போய் இருந்த ஒரு விஷயம் அது. அதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் சுருமா போடுங்க, பார்வையை கூர்மையாக்கும்ட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் விளைவிக்கிறேன்னு இதெல்லாம் வகையில் உள்ளது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவம் என்கிற முறையில் அந்த காலத்து மக்கள் எதையாவது பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் அதை ரசூல்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த காலத்தில் இப்படி ஒரு மருத்துவம் இருந்துச்சுன்னு வைங்க, அதை ரசூல்லாம் பயன்படுத்துவாங்க. அது வகையில் செய்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டால், ரசூல்லாவுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட பழக்கத்தில் இருக்குது. நபியாகி வகையில் வந்து சுருமாவை நீ போட கற்றுக்கொடுன்னு சொல்லி வந்த விஷயம் கிடையாது. சுருமாவை இடுதல் என்கிறது வந்து அந்த அரபுகளுடைய நம்பிக்கை பிரகாரம், அது வந்து கண்ணில் தீட்டினம் என்று சொன்னால் அது வந்து கண் புருவத்துடைய முடியை வளர்க்கும், கண் உள்ளக போட்டோம் என்று சொன்னால் கண் பார்வையை கூர்மையாக்கும் அப்படின்னு சொல்லி அன்றைய மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. மருத்துவ விஷயத்தையெல்லாம் அந்த காலத்து நம்பிக்கைப்படி தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களே தவிர வகையில் உள்ள விஷயம் கிடையாது. சுருமா போட்டார்கள்னு வருகிறது, சுருமா போடுற வழக்கம் இருந்துச்சுன்னு வருகிறது. அந்த அரபு மக்கள்கிட்ட இருக்க போய்தான் அந்த பெண்ணு வந்து கேட்குறாங்க, புருஷன் இறந்து போயிட்டாரு, சுருமா போடலாமான்னு என்ன அர்த்தம், வழக்கம் இருந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த சுருமா என்பது வந்து வழக்கமாக இருந்திருக்கிறது என்பதை தான் வழங்கிக்கணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மார்க்கத்தில் உள்ளது என்றோ இது சிறந்தது என்றோ அது கரெக்டானது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த காலத்தில் நம்புனாங்க வழங்குதா, இன்றைக்கு ஆய்வு செஞ்சு அது ஒரு தவறானது என்று நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா விட்டுற வேண்டியதுதான். அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சிச்சுன்னா, உஹது போரில் வந்து கடுமையான ஒரு காயம் ஏற்பட்டுச்சு, மொத்தெல்லாம் வெட்டி விட்டாங்க, மூர்ச்சியாகி விழுந்துட்டாங்க, ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கிறது. இதை பற்றி புகாரில் 243வது ஹதீஸில் சொல்லும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபாத்திமா அவர்கள் வந்து முகத்தில் ஃபாத்திமா தகசீலான் வஜிஹி தம, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் ஒரு ரத்தக்கரையெல்லாம் அவங்க கழுவி விடுறாங்க. கழுவுன பிறகு உஹித ஹசீரன், ஒரு பாய் விரிக்கிற பாயர்களை பேரிச்ச மூளையில் செஞ்ச ஒரு பாய், அந்த பாய் எடுத்துக்கிட்டு வந்து இப்போ உஹுரிக்க அதை எரித்து சாம்பலாக்கப்பட்டு இப்போ ஹுஷியபிஹி ஜுருஹு, அவங்களுடைய காயத்தின் மீது அதை வந்து அழுத்தி வைக்கப்பட்டது ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்காக. அப்போ ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குன்னா ரத்த ஓட்டத்தை முதல் நிப்பாட்டி ஆகணும். என்ன தான் செய்கிறதுன்னு யோசிச்சு என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால், இதை அந்த பேரிச்சம்ப உலையை எரித்தவுடனே சாம்பல் மாதிரி வரும்ல, அந்த சாம்பல் எடுத்து இப்படி பூசுகிறாங்க, அப்புறாங்க. அப்போ என்ன ஆயிரும்னா அந்த ரத்த ஓட்டத்தை நிப்பாட்டிடும். ரத்த ஓட்டத்தை நிப்பாட்டணுங்கிற ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு வருது. இதை வந்து அந்த காலத்தில் நிப்பாட்டுறதுக்கு அதுதான் வழி, ரத்தத்தை நிப்பாட்டுவதற்கு அதுதான் வழி என்ற காரணத்தினால் அது சிறந்த முறையெல்லாம் கிடையாது. அந்த சாம்பலை பூசுறதுனால நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் ரத்தம் நிப்பாட்டினா தான் உசுரோடு இருக்க முடியும். அந்த நிப்பாட்டுற வேலையை செஞ்சிருங்கிறதுக்காக இதை பூசிக்கிட்டாங்களே தவிர, இன்றைக்கி ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் சாம்பல் அள்ளி பூச முடியுமா? சாம்பல்னால என்னவாயிரம் நிறைய இன்ஃபெக்ஷன் தொடச்சு கிடச்சி தான் மருந்தே போடுறான். அப்படியான ஒரு விஷயம் இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு. அன்றைக்கு ரத்த ஓட்டத்தை நிப்பாட்டுவதற்கு என்ன செஞ்சுன்னா பாயை எரித்து சாம்பலை பூசினாங்கன்னு இருக்குது புகாரில் 200. இது வந்து வகின்னு எடுத்துக்கிறோமா? இது ரசூலுல்லாஹ் சொல்லியா பூசினாங்க? எல்லாரும் அறிஞ்சு வச்சுருந்தாங்க, அபூ ஜஹலுக்கும் அதைத்தான் பூசுவான், அபூலஹபும் அதைத்தான் பூசுவான், அந்த காலத்தில் எல்லோரும் அதைத்தான் பூசுவாங்க. ரத்தம் ஓடனா நிப்பாட்டுறதுக்கு சாம்பலை பூசுறதுன்னு ஒரு வழிமுறை வச்சுருந்தாங்க. அப்போ இதை எப்படி வழங்கி கொள்கிறோம் என்று கேட்டால், இது அந்த காலத்தில் இருந்த ஒரு மருத்துவ முறை. இது வந்து சரியான ஒரு மருத்துவ முறை கிடையாது. அதை இன்றைக்கு டாக்டர்கிட்ட கேட்டால் கூடாதுமாங்க. ஆனால் ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு வழியே இல்லாத போது அதைத்தான் செஞ்சாகணும். சில இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, முதல் ரத்தம் நிற்கட்டேன்,
ரத்தம் நின்றால் தான் உசுரோடு இருப்பார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அது ஒரு அனுமதிக்கப்பட்டதாக அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு ஒருத்தர் ஆக்சிடென்ட் காரில் ஆக்சிடென்டாக கேள்விப்பட்டவொன்னே சாம்பல் எடுக்கொண்டு பூசலாமா? அதை நிப்பாட்டுவதற்கு வேறு வேறு முறைகளில் தான் நம்ம என்ன செய்யணும், கையாள வேண்டும். ஏன்னு கேட்டால் இது வகி கிடையாது. இந்த மருத்துவ முறை அந்த காலத்தில் எல்லா மக்களும் கடைப்பிடித்த ஒரு விஷயம், அதைத்தான் ரசூலெல்லாம் கடைப்பிடிக்க முடியும். அந்த மாதிரி விஷயந்தான் சூர்மா என்பதும் நம்பியிருந்தாங்க அந்த மக்கள். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பேரிச்ச மரத்துக்கு என்ன செய்வாங்க சகாபாக்கள்லாம், ஆண்மரம் பெண்மரம்னு அந்த ஒட்டு மகரந்த சேர்க்கை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மதீனாவுக்கு போன உடனே ஏன் இதை செய்கிறேன்னு கேட்பாங்க. இது நிறைய மகசூல் உறவுக்கு தான் செய்கிறோன்ற உடனே நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த விட்டுருவாங்க. கடைசியில் என்ன ஆயிரும்னா மகசூல் குறைஞ்சி போயிடும். குறைஞ்சி போனோன்னு கேட்பாங்க, மாலி நகலிக்கும் என்னாச்சு உங்கள் பேரிச்ச மரத்துக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க. அப்போ இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன செய்கிறாங்கன்னா, காலு குல்ட்ட கதாப கதா, நீங்கள் தானே இப்படிலாம் சொன்னீங்க, உங்கள் சொல்ல கேட்டு தான் நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு கேட்டால், அன்தும் ஆலமும் வியாமரி துன்யாக்கும், உங்கள் துன்யாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நீங்கள் விவசாயிகள், விவசாயத்தில் எதில் உற்பத்தி நல்லா இருக்கு அதில் உற்பத்தி கம்மியாக இருக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் சொன்னதுக்காக நீ செஞ்சீங்க, நான் மார்க்கு விஷயமாக வகையில் ஏதாவது சொன்னாண்டா நீங்கள் கடைப்பிடிங்க. வகை இல்லாத விஷயங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சிந்தித்து பார்த்து, இல்லை ரசூலுல்லாஹ் சொல்ல சரியில் நம்ம பழையபடியே செய்வோம் என்று தான் நீங்கள் நடக்கணும் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். அதனால் வந்து இந்த சுர்மா போடுதல் என்பது வந்து அது வந்து ஒரு மார்க்க ரீதியான ஒரு விஷயம் இல்லை, அந்த நாட்டில் உள்ள ஒரு வழக்கம். இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சுர்மாவை பற்றி, சுர்மா என்பது அந்த சுர்மா உடைய அந்த கல்லை உரசி அந்த பவுடரை எடுக்கிறாங்கள்ல, அது ஏறக்குறைய ஒரு சுண்ணாம்பு மாதிரி உள்ளது. அந்த சுண்ணாம்பு போடும் பொழுது எப்படி கண்ணில் ஒரு எரிச்சல் வந்து பாதிக்கிறது, அந்த மாதிரி கண்ணை பாதிச்சிருங்கிறான். இன்றைக்கி இந்த சுர்மாவை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு சுர்மா போடுவது கெட்டது, அது நல்லது கிடையாது. அந்த காலத்தில் ஒரு நல்ல மருத்துவ முறைன்னு விளங்கி வச்சுருந்துருக்குறாங்க. அந்த காலத்தில் கண் வலிக்கு என்ன செய்கிறதுங்க போது இந்த பவுடர் போட்டோம்னா அது அந்த கண்ணுலேருந்து தண்ணியாக கொட்டும்ல, அதில் ஒரு குணம் அடைஞ்சிருச்சுன்னு ஒரு தப்பாக அந்த மக்கள் விளங்கியிருக்கிறாங்க. தப்பை விளங்குன மாதிரி ரசூலெல்லாம் விளங்கி தான் இருந்திருக்கிறாங்க. அது ஒரு நீங்கள் வந்து சிறந்த இசுமதிங்கிறத போடுங்க, அது முடிய வளர செய்யும், பார்வையை கூர்மையாக்கும்னா அப்படின்னு மக்கள் நம்பிக்கை. அந்த மக்கள் நம்பிக்கை ஏற்பு பேசுனாங்களே தவிர, இன்றைக்கி வந்து நீங்கள் சுருமானு சொல்லி ஆய்வு செஞ்சு பாருங்கள், தேடி பாருங்கள், அதில் பெரிய கேடு, கண்ணை கூட கெடுத்துருங்கிறாங்க. சமயத்தில் அதில் உள்ள அந்த ரசாயனங்கள் என்ன செஞ்சேன், கண் பார்வையை கூட பாதிச்சிருங்கிற அளவுக்கு உள்ள ஒரு கெட்டது அது சுருமாங்கிறது. இன்றைக்கி போடவே கூடாது. அன்றைக்கு அது மருத்துவ முறைன்னு நினச்சி செஞ்சாங்களே தவிர அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது, அது வகி கிடையாது, அது கெடுது என்று இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, எந்த சுருமான்னு விற்கப்படுதோ அந்த சுருமாவுடைய விஷயத்தை சோதனைக்கு உட்படுத்தி பல நாடுகளில் அது தவறு என்று நினைஞ்சிருக்கிறாங்க, கண்டறிந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை விளைவிக்கணும்.